கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 30:8 சொல்லுகிறது, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே. இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னவென்றால், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஆம்பிரியமானவர்களே, தாவீதும் எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கப்படுகிற காலம், ஒரு நெருக்கப்படுகிற சூழ்நிலை வந்தது. எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை போல காணப்பட்டது. ஆனாலும் கூட அந்த இடத்திலே தாவீதுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் தந்து சகலத்தையும் திருப்பி கொள்ள வைக்கிறார். ஆம்பிரியமாக மாணவரே, இந்த நாளிலே கூட இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னவென்றால், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எந்த சூழ்நிலையிலே இழந்து விட்டேன் என்ற சொல்வீங்கள் காணப்படுகிறீர்களோ, எல்லாவற்றிலும் கர்த்தர் தாமே இந்த நாளிலே இழந்ததை இரட்டிப்பாய் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் மனுஷனுடைய கையிலே விழாதிருப்பேனாக என்று சொல்லி அநேக காரியத்திலே நெருக்கப்படுகிற சூழ்நிலைகள் இழப்பின் மத்தியிலே காணப்பட்ட தாவீதுக்கு தேவன் தஞ்சமாய், கோட்டையாய், கண்மலையாய் காணப்பட்டு தேவன் நடத்தினார். பிரியமானவர்களே, அதனால்தான் தாவீது எழுந்த எல்லாவற்றையும் சகலத்தையும் தேவன் அந்த இடத்திலே சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வைத்து அது தாவீதின் நகரமாயிற்று என்று சொல்லி இந்த 1 Samuel 30 கடைசி பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே விசுவாசியுங்கள், நீங்களும் எந்தெந்த காரியத்திலே இழக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறீர்களோ, இன்றைக்கு சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று நாங்கள் பார்த்தோமே. தாவீதுக்கு ஒரு சூழ்நிலை வந்தபோது சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வச்சிங்க ஆண்டவரே. அதே போல இந்த நாளிலே கூட என் அன்பு சகோதர சகோதரிகள், என்னென்ன காரியத்திலே நான் இழப்பின் மத்தியிலே காணப்படுகிறேன் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த நாளிலே கூட சகலத்தையும் திருப்பிக் கொள்ள இழந்ததை இரட்டிப்பாய் கொடுத்து அவர்கள் ஜீவியத்தை நீங்க நடத்துங்கப்பா. யார் யாரெல்லாம் கண்ணீரின் பாதைகளிலே இருக்கிறார்களோ, ஆண்டவரே துன்பத்தின் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்து நீர் நடத்துவீராக. நீ செய்ய பிறக்கிறவைக்காக, சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வைக்க பிறக்கிறவைக்காக நன்றி மாரநாதா. கர்த்தராகிய இயேசுவே, சீக்கிரம் வாரும்.